இந்த புனித புதனன்று இயேசு கிறிஸ்து சொன்ன இரண்டு ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ், நானே என்று சொன்ன இரண்டு வாக்கியங்களை உங்கள் கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது யோவான் 8வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 12வது வசனத்திலே இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொன்ன முதலாவது வாக்கியமும், யோவான் 14வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்ன இரண்டு வாக்கியங்களையும் இன்று கண்முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, நானே மெய்யான ஒளி. இரண்டாவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன் என்று சொல்லி. இருள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில், அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும், வீட்டின் சூழ்நிலையாக இருந்தாலும், உறவுகளிலே இருள் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தாலும், நம்மை சுற்றிலும் நடக்கின்ற காரியங்களுக்கு வழி தெரியாமல் இருளிலே நாம் முட்டிக்கொண்டு நின்று கொண்டு இருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான ஒளி, நான் ஒளியாக வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்ற இருளை நான் முழுக செய்கிறவனாயிருக்கின்றேன். ஐ வில் ஸ்வாலோ தி டார்க்னஸ் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இருளை நீக்கி ஒளியை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். அந்த ஒளி வரும்பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சி. மெய்யான ஒளி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒளியாக இருக்கின்றது. மெய்யான ஒளி வேறு என்ன செய்கின்றது என்று பார்க்கும்பொழுது, மகிழ்ச்சியை மாத்திரமல்ல வெளிப்பாடு தருகின்றதாய் இருக்கின்றது. அந்த வெளிப்பாடு தரும்பொழுது நமக்கு எது எங்கு இருக்கிறது, எதை குறித்து நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்கு போட்டு லைட் போட்டு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓ, இது இப்படிதானா என்னுடைய வாழ்க்கையிலே என்று உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மெய்யான ஒளியாக இருக்கின்றது. மகிழ்ச்சியை மாத்திரமல்ல வெளிப்பாடை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்பாடு மாத்திரம் இல்லைங்க, இருட்டில் நாம் முட்டிட்டு இங்கே அங்கே கரண்ட் ஆஃப் ஆனாலுமே நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், எல்லாரும் அங்கங்கே இருங்க, அங்கங்கே போகாதீங்க, முட்டிட்டு விழாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இந்த இடத்திலும் பார்க்கும்பொழுது, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே வழியே எனக்கு தெரியல, ஹவ் வில் ஐ கோ என்று கேட்கின்ற சூழ்நிலையில, வேர் ஆம் ஐ டு கோ என்று கேட்கின்ற சூழ்நிலையில, பிஹோல்ட் ஐ வில் மேக் எ நியூ பிகினிங் அண்ட் அவே இன் த வில்டர்னஸ், வனாந்திரத்தில் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். தோமா கேட்கிறார், ஆண்டவரே நீங்கள் எங்கே போறீங்கன்னு தெரிஞ்சாதானே எங்களுக்கு தெரியும், நானே வழி அப்படின்னு யோவான் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 1வது வசனத்தில் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள், பிதாவின் இடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று. இந்த புனித புதனன்று நாம் ஒரு வேளை கலங்கினவர்களாய் நின்று கொண்டிருப்போமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான ஒளி உங்கள் வாழ்க்கையிலே, ஐ ஹவ் கம் டு லைட் அப் யுவர் லைஃப் என்று சொல்லி, ஐ வில் ஷோ த வே, I will show the truth to you. I will be the life for you. என்ற ஆண்டவர் நம்மை தேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.